ஹைஸ் இனி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரலாற்றில் கொடூரமான ஏழு மரண தண்டனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உலகம் முழுவதும் வந்து குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது நம்ம ஒரு பொண்ணுங்க பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே வெளியும் கூட வர முடியாது அந்தளவுக்கு வந்து குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான தண்டனைகள் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க தான் நம்ம நிச்சயமாக சொல்லணும் அப்போ ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கண் கண்முன்னாடியே வந்து அந்த குற்றத்துக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சில நாடுகள் மட்டுமே வந்து மரண தண்டனை வந்து இப்போ வந்து கொடுத்துட்டுருக்காங்க மற்ற நாடுகள் எந்த எந்த நாடுகளும் வந்து மரண தண்டனை கொடுக்குறது இல்லை அதுவும் இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருந்தாலும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறதே பார்த்திங்கன்னா பல வருஷம் ஆயிடும் அந்த பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த தண்டனை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய தண்டனையாக இருக்காது அவங்க சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க இல்லைன்னா வெயில் அந்த மாதிரி வாங்கி அவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க அந்தளவுக்கு பெரிய தண்டனை எதுவுமே இல்லை மரண தண்டனையும் கொடுக்கறது கிடையாங்கிறது இப்போ வரைக்கும் உண்மையாக இருக்குது ஆனால் அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா தண்டனைகள் வந்து மிகவும் கொடுமையாக இருந்துச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா குற்றங்களும் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து தண்டனைகள் வந்து இப்போ கம்மியாகிறதுனால குற்றங்கள் வந்து அதிகமாகிடுச்சுட்டே வந்துட்டுருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பழங்காலத்தில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து குற்றங்களுக்கு வந்து தண்டனைகள் கொடுத்தாங்கங்கிறத இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெதுவாக வெட்டி கொள்வது கிபி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் வந்து சீனாவில் வந்து இந்த தண்டனை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த தண்டனை பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா ஒரு மனுஷனை வந்து ரெண்டு கைகளை மேலே வந்து கட்டி அவங்களோட உடலில் உடலில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸை வந்து தனித்தனியாக வெட்டுவாங்களா இப்படி வெட்டும் போது அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மயக்கம் மருந்து கொடுத்து அந்த வழி ஒவ்வொன்றா தெரியணுன்னு சொல்லிட்டு பார்ட்ஸ் பார்ட்ஸாக வெட்டுவாங்களா அதாவது இன்னைக்கு வந்து ஒரு உடம்புல இருக்க ஒரு ரெண்டு மூணு பார்ட்ஸ் வெட்டினாங்களா அதே வழியோட தூக்கி சிறையில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு மறுபடியும் வந்து இன்னும் ரெண்டு மூணு பார்ட்ஸ் வந்து வெட்டுவாங்களாமா இந்த மாதிரி அவன் சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்ட்ஸ் வந்து வெட்டி வெட்டி கொள்வாங்களாம் இந்த தண்டனை வந்து சீனாவில் வந்து மிகப்பெரிய தண்டனையாக வந்து வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்களாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் வந்து சீனாவில் வந்து கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்களா சாம்பலில் மூச்சு திணறடிச்சு அவங்கள கொள்ளுவாங்க கொல்லுவாங்களாம் அது இது எந்த நாட்டில் கொண்டு வந்துருந்தாங்கன்னா பெர்சியாவை வந்து இந்த நாட்டு வந்து இப்போ கடைபிடிச்சிருந்தாங்களாமா இந்த வித்தியாசமான மரண தண்டனை வந்து ஒரு மனுஷனை வந்து கோபுரத்துலேயோ இல்லைன்னா ஒரு தனி ரூம்லையோ வந்து அடைச்சிருவாங்களாம் அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாம்பலை வந்து ஃபுல்லாக நிறச்சி வச்சுருவாங்க சாம்பலை நிறச்சி வச்சுட்டு வரும் வந்து ஒரு சக்கரத்தை வந்து சுற்றி விடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனால் வந்து மூச்சு விடவே முடியாதா மூச்சு விட முடியாமல் அவங்கள வந்து மூச்சுத்திணற ஏற்பட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாவாங்களாமா இது வந்து மிகப்பெரிய தண்டனையாக வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதில் தேடு தண்டனை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தலையில் அடித்து கொள்றது இது தலையில் அடித்து கொள்வது வந்து ஜப்பானில் வந்து இது வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கு வந்து கூப்பிட்டு போகும்போது சில பேர் பார்த்திங்கன்னா திரும்பி வந்து கோழைத்தனமாக ஓடி வந்துடுவாங்க அப்படி ஓடி வரவங்கள பிடிச்சி அவங்கள வந்து தலையெல்லாம் கட்டி விட்டு அவங்க வயிற்றை வந்து வெட்டிடுவாங்களாம் வயிற்று வெட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு இதை வந்து ஏன் வைத்து வெட்டுறாங்கன்னா அப்போ தான் வந்து உன்னால் அங்கே போய் போருக்கு போய் இறந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்க அப்படிங்கிற நினைவு கூறுற மாதிரி அவங்கள வந்து வெட்டி வெட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க பின்மண்டையில் ஒரே அடி அடித்து அவங்கள கொண்டுருவாங்களாம் இது வந்து ஜப்பானில் வந்து பல வருஷமாக வந்து கடைபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க இதனால் வந்து அந்த குற்றங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கம்மியாயிருக்கு ஜப்பானில் வந்து அதுக்கப்புறம் ஃபோர்த்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க பீரங்கி குண்டு வச்சு அவங்கள கொல்றது அதாவது பீரங்கி குண்டில் வந்து எப்படி கொல்வதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை இந்த தண்டனை வந்து இங்கிலாந்து வந்து ரொம்ப நாளாக வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பீரங்கி வாயிலில் வந்து அவங்கள கட்டிடுவாங்க கட்டி அந்த பீரங்கி வந்து வெடிக்க விடுவாங்க அந்த வெடிக்கும் போது அவங்க வந்து உறுப்புகள் வந்து தனித்தனியாக போய் வந்து செத்துருவாங்களாமா இந்த நடைமுறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் வந்து இந்த பீரங்கி குண்டாவில் வந்து கொண்டுட்டு இருந்தாங்களாமா இதை பார்த்து இங்கிலாந்தை பார்த்துட்டு அல்ஜீரியாஸும் இதே மாதிரியும் வந்து அவங்க நாட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இதனால் வந்து அந்த ரெண்டு நாட்லேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து குற்றங்கள் வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபிஃப்த்து தண்டனை பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் ஒரு விபச்சாரம் பண்ண ஆணோ பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணா இருந்தாங்கன்னா அந்த ஆணை வந்து இடுப்பளவுக்கு வந்து மண்ணில் புதைச்சி வச்சுருப்பாங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா மார்பளவில் வந்து மண்ணில் புதைச்சி வச்சிருப்பாங்க அவங்கள வந்து கல்லால் அடித்து கொள்ளுவாங்க கல்லால் அடித்து கொள்றது தானே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கல் எழுத்து அடிச்சு கொள்ள கொள்கிற மாதிரி கிடையாது ஒரு பெரிய கல் எடுத்து ஒரே அடியில் கொன்றணும் இல்லை ஒரு அடி ரெண்டு அடியில் வந்து அவங்கள வந்து கொன்றணும் அந்த மாதிரி வந்து கல்லால் அடித்து வந்து கொண்டுட்டு இருந்தாங்க இது வந்து நம்ம வந்து நியூஸில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ச சில படங்களில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த கேள்விப்பட்டிருப்போம் நிறையா வந்து பழைய காலத்தில் வந்து கல்லால் அடித்து வந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி எல்லாேருமே பட்டிருப்போம் இதுதான் வந்து ஃபிஃப்த்து இந்த சிக்ஸ்த்து தண்டனை பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வந்து சேக்கோ எனப்படும் ஒரு பா பாரசீக முறையாகும் இது வந்து ஒரு மனுஷனை வந்து ரெண்டு காலையும் வந்து தலைகீழாக கட்டி விட்டு அவங்கள காலில் இருந்து தலை வரைக்கும் ரெண்டாக வந்து பிளந்துருவாங்க பிளந்து அவங்கள வந்து ஒரு ஒட்டகத்து மேலே வச்சு ஊர் ஃபுல்லாக வந்து அப்படியே கூட்டி போவாங்களாம்மா இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பல நாடுகளாக வந்து பேசப்பட்டாங்க இதனால் வந்து அந்த நாட்டில் வந்து தண்டனையே நட எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் தண்டனையை நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து ரொம்பவே ஒழுக்கமாக இருந்தாங்களாம்மா யாருமே குற்றங்கள் வந்து செய்யாமல் இருந்தாங்களாம்மா பல வருஷமாக வந்து செய்யாமல் இருந்தாங்களாம்மா அதுக்கப்புறம் இந்த செவன்த் தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெப்பிசம்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து உலகத்தில் மிகப்பெரிய த கொடூரமான தண்டனைன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எல்லாேருமே சொல்லுவாங்க இந்த தண்டனை எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனுஷனை வந்து நிர்வானமாக ஒரு போட்டில் வந்து கட்டிடுவாங்க கை கால் எல்லாமே தலையெல்லாம் கட்டி நடுவில் வந்து போட்டில் வந்து வச்சிரு வச்சிருவாங்க அந்த போட்டை பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கியிருக்கும் பார்த்தீங்கன்னா அது குளம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குளத்தில் போய் ஒரு வெயில் படுற மாதிரி வந்து போய் நிப்பாட்டி விட்டுருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து தேன் பூசி இருப்பாங்க வந்து அவனுக்கு பசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலும் தேனும் வந்து நிறையா கொடுத்துருவாங்க அதனால் அவனுக்கு வந்து பசிக்காது அப்படியே வந்து த சூரியன் படுற மாதிரி அவன் இருக்கிறனால என்ன ஆகும் பூச்சிகளாக வந்து அவன் மேலே வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் அவன் சதையை பிச்சுக்கிட்டு உள்ளே வந்து கூடு கட்டி முட்டி இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு விட்டுருவாங்க இது பண்ணும்போது அவன் வந்து வழியில் வந்து செத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தினமும் போய் பாலும் தேனும் வந்து அவனை சாப்பாடுக்கு மட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தேன் பூச்சிகள் வந்து அவன் மேலே கூடு கட்டி அவன் வந்து ரொம்பவே சித்திரவதப்பட்டு சாவானாமா இதுதான் வந்து மிகப்பெரிய கொடூரமான தண்டனைன்னு சொல்லிட்டு எல்லா நாடுமே இப்போ வரைக்குமே சொல்கிறாங்க சரிங்க கேட்கவே இவ்வளோ கொடூரமாக இருக்கிற தண்டனைகளை எந்த தண்டனை வந்து இப்போ இந்தியாவில் இருந்தால் நல்லாயிருக்கும் இது இந்த தண்டனை இருந்தால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து குற்றங்கள் கம்மியாகும்னு நினைக்கிறீங்களோ அந்த தண்டனையை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்